இன்ஃபோ செவன் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ அப்படிங்கிறது பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு வீடியோவாயிருக்கும் ஏன் அப்படின்னா தலைப்புலயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியாவையே விட்ட ஐந்து தாதாக்கள் அப்படின்னு இவங்க யார் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்க காவல்துறையினர் அறுபதுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் சிக்கியிருக்க ஒருத்தரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிராமத்துக்கு போகிறாங்க தேடிகிட்டு போற காவலர்களை அந்த ரவுடியோட கும்பல் ஜேசிபி இயந்திரங்களை வச்சு தடுத்து நிறுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் சுற்றி வளச்சி ஜேசிபி இயந்திரங்கள் நிற்க வச்சுருக்காங்க திடீர்னு ஒவ்வொரு இருந்தும் ஓட்டை உடைச்சிட்டு மேலே ஏறக்கூடிய ரவுடிகள் சராமரியாக சுடுறாங்க அதுல ஒரு டிஎஸ்பி உட்பட எட்டு காவலர்கள் இறந்து போறாங்க இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு தாதா இன்னொரு தாதா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக போலீஸார் தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனா நெருங்க கூட முடியல இன்னொருத்தர் யாருன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் தேடி கண்டுபிடிச்சாங்க இன்னும் சிலர் யார் அப்படின்னா இந்த காவல்துறையவே கைக்குள்ள வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன நீ நினைச்சா கூட தொட முடியாது அப்படிங்கிற இடத்துலையும் இருக்காங்க இப்படிப்பட்ட மிகப்பெரிய தாதாக்கள் இந்திய தேசத்தையே அலரவிட்ட அஞ்சு தாதாக்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதனால் வரைக்கும் நம்மளோட தமிழ் சேனலுக்கு இன்ஃபோர் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க என்னோட வீடியோக்கள் தொடர்ச்சியா உங்களை தேடி வரும் வீடியோல நாம முதல்ல பார்க்க போறவர் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிகாரு அப்படிங்கிற சின்ன கிராமத்தை சேர்ந்த பிகாஸ் துபே இந்த பேரை கேட்டாலே பலருக்கு ஞாபகம் இருக்கும் ஆனா உத்தரப்பிரதேச காவல்துறையினருக்கு இவர் பேரை கேட்டாலே கொலை நடுங்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாதாவா இருக்காரு சாதாரணமா ஏழை குடும்பத்துல விவசாய பணிகளை செய்யக்கூடிய தாய் தகப்பனுக்கு மகனா பிறந்தவர் தான் அந்த காலகட்டத்திலேயே பெரிய அளவுல விவசாயத்துல இவருக்கு நாட்டமும் இல்ல படிப்பும் ஏறல அப்ப பணத்துக்கு கஷ்டம் இப்படியே விவசாயம்லாம் பண்ணிட்டு இருந்தா நம்ம முன்னுக்கு வர முடியாது வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன வழிப்பறி வழக்குகளில் ஈடுபட ஆரம்பிச்சாரு அப்பப்ப ஆள் கடத்தல் இந்த மாதிரியான வேலைகளையும் சட்டவிரோத செயல்கள் என்னென்னலாம் இருக்கோ என்னென்னலாம் செஞ்சா காவல்துறையினர் பிடிப்பாங்களோ அத்தனை வேலைகளையும் தேடி தேடி செஞ்சிருக்காரு இதனால பெரிய அளவுல பணம் அப்படிங்கிறதும் குவிய ஆரம்பிச்சுது பணம் குவிஞ்ச உடனே இவரை சுத்தி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தையே வச்சுக்கிட்டாங்க இந்த கூட்டம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ஊர்லையும் கட்ட பஞ்சாயத்துகள் அடிதடி இது மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு பணம் கோடியில் பொருள ஆரம்பிச்சுது மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் கடத்தல் செய்யக்கூடிய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க கிட்ட இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் மிரட்டி பறிக்கவும் பட்டிருக்கு இப்படி தொடர்ச்சியா இவரோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்திலையும் படர்ந்துகிட்டே இருந்திருக்கு மிகப்பெரிய அரசியல்வாதிகளை கூட இவரை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு இவர் வளர்ந்து நின்னாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு சொல்லி மேற்பட்ட வழக்குகள் இருந்துச்சு பாதிக்கும் மேற்பட்ட வழக்குகள் ஒரு கூலிப்படையாவே இவர் உத்தரப்பிரதேசத்துல செயல்பட ஆரம்பிச்சாரு இதுக்கு மேல இவங்களை விட்டா சரி வராது இவனை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துபேவை கைது செய்யறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஜூலை மூன்றாம் தேதி இவரோட சொந்த கிராமத்துக்கு காவல்துறையினர் போயிருக்காங்க அந்த கிராமத்தில் இவர் கட்டியிருக்க வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய கோட்டையாவே இருந்திருக்கு இவரோட அனுமதி இல்லாம அந்த கிராமத்துக்குள்ளேயே யாரும் நுழைய முடியாது கிராமத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாலும் கூட இவரோட வீட்டுக்குள்ள நுழையறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வீட்டை சுத்தி ஆட்களை ஆயுதங்களோட எந்த நேரமும் நிப்பாட்டி இருப்பாரா எப்படியாவது விகாஸ் துபேவை கைது செய்யணும்னு நினச்ச காவல்துறையினர் ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு விகாஸ் துபே வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடியே காவல்துறையினர் வர்றதை தெரிஞ்சுகிட்ட இவரு வீட்டை சுத்தி ஜேசிபி இயந்திரங்களால நிறுத்தி வச்சிருந்துருக்காரு காவல்துறையினர் ஒரு இடத்துக்கு வரும்போதே அவங்கள சுத்தி ஜேசிபி இயந்திரங்கள் சூழ காவல்துறையினர் அங்கே இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க சரி ஏதாவது இருந்து உத்தரவு வரும் அப்படின்னு காவல்துறையினர் எதிர்பார்க்கறதுக்குள்ளேயே அந்த சுற்றி வளைக்கப்பட்ட பகுதியில இருந்த எல்லா வீடுகள்ல இருந்தும் ஓட்டை உடைச்சுக்கிட்டு மேலே வந்த ரவுடிகள் கூரை மேல நின்று சராமரியா சுட்டிருக்காங்க ஒரு டிஎஸ்பி ஒரு எஸ்ஐ உட்பட எட்டு காவலர்கள் அந்த இடத்திலேயே துடி துடிக்க இறந்திருக்காங்க இதுக்கு எப்படியாவது பழி தீர்க்கணும் அப்படின்னு காவல்துறையினர் வெறித்தனமா தேட ஆரம்பிச்சாங்க அந்த ஊரையே காவல்துறையினர் தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டு வந்து ஊர்ல இருக்கக்கூடிய விகாஷ்துபேவுக்கு நெருக்கமான நூத்துக்கும் மேற்பட்டோரோட செல்போன்களை ஒட்டு ஆரம்பிச்சாங்க விகாஸ் துபே தப்பிச்சு ஓடவும் கிட்டத்தட்ட நாட்கள் தொடர்ச்சியா தேடிக்கிட்டே இருக்காங்க என்கவுண்டர்ல கொல்லப்படுவோங்கிறது விகாஷ் துபேவுக்கு தெரியுங்கிறதால சரணடையக்கூடிய முயற்சிகள்லேயே இருந்தாரு ஆனா அடுத்த ஆறாவது நாள் ஜூலை ஒன்பதாம் தேதி கான்பூர்ல இவரை காவல்துறையினர் கைது செஞ்சாங்க கைது செஞ்சு அங்கேருந்து அழைச்சிட்டு வரும்போது வரக்கூடிய வழியிலேயே காவல்துறையினரோட வேன் கவுந்ததாகவும் அப்போ அந்த விபத்தை பயன்படுத்திக்கிட்டு விகாஸ் துபே தப்பியோட முயற்சி செஞ்சாரு அதனால காவல்துறையினர் என்கவுண்டர்ல சுட்டோம் அப்படின்னு வழக்கமான கதையை சொல்லி இவரோட வாழ்க்கையை வெறும் ஆறே நாள்ல தீர்த்து முடிச்சு வச்சாங்க காவல்துறையினர் ஆனாலும் ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசமே விகாஸ் துபே அப்படிங்கிற பெயரை கேட்டா இன்னமும் நடுக்கம் குறையாம தான் இருக்கு வீடியோல ரெண்டாவதாக பாத்தீங்கன்னா சோட்டாராஜன் ராஜன் மும்பையை மிக மிகப்பெரிய தாதாவா இந்த சோட்டாராஜன் இருந்தாரு பதிமூணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மும்பைக்கு பக்கத்துல இருக்கிற செம்பூர் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவர் தான் இந்த சோட்டாராஜன் இவரோட உண்மையான பெயர் அப்படின்னு பார்த்தா ராஜேந்திர சதாசிவ் நிகழ்ஜே காலப்போக்கில் இவர் எப்படி சோட்டாராஜன் அப்படின்னு மாறினார்னா ஆரம்ப காலகட்டத்தில் கல்வி அறிவு இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர்களில் பிளாக் டிக்கெட் விற்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இதனால சின்ன வருமானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிளாக் டிக்கெட் விற்கும் போது போலீசார் கிட்ட மாட்டிக்கிட்டதால ஒரு கான்ஸ்டபுளை முத முத கை நீட்டி அடிச்சிருக்காரு இப்பதான் முதல் முதல்ல ஒரு குற்றம் அப்படின்னு அவர் சிறைக்கும் போறாரு சிறையில இவருக்கு பல குற்றவாளிகளோட நெருங்கிய பழக்கம் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் சிறையிலிருந்து வெளியே வந்த இவரு அந்த காலகட்டத்துல முக்கிய தாதாவா இருந்த படாராஜன் கிட்ட தன்னை இணைச்சுக்கிட்டாரு படாராஜனுக்கு ஆதரவாக இவர் செயல்படவும் ஆரம்பிச்சாரு படாராஜனை போலீஸார் சுட்டு கொண்ட பிறகு அந்த குரூப்புக்கு இவர் தலைமை தாங்கினார் அதனால சோட்டாராஜன் அப்படிங்கிற பெயரையும் வாங்கினாரு சோட்டாராஜன் மிகப்பெரிய தாதாவா இருந்த தாவூத் இப்ராஹிமோட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஆளாகவும் இருந்தார் என்ன சொல்ல போனால் தாவூத் இப்ராஹிமுக்கு ஒரு முக்கியமான கையால் அப்படிங்கிற அந்தஸ்துக்கும் கூட உயர்ந்தாரு அதன் பிறகு கடத்தல் ஆள் கடத்தல் அழிப்பறி கொலை கொள்ளைன்னு இவரோட சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது விரிவடைஞ்சுக்கிட்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மும்பை குண்டுவெடிப்புக்கு பிறகு இவரும் தலைமுறைவானாரு தலைமுறைவான காலகட்டத்திலேயே தாவூத் இப்ராஹிமுக்கும் சோட்டா ராஜனுக்குமான பகை அப்படிங்கிறதும் வளர ஆரம்பிச்சுது இவரை காவல்துறையினர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க தாவூத் இப்ராஹிம் குரூப்பு கொலை செய்யறதுக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு தரப்பிலுமே சிக்காம தொடர்ந்து இருபத்தஞ்சு வருடங்கள் கிட்டத்தட்ட தலைமுறவா இருந்து அக்டோபர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் இந்தோனேஷியாவில் இருக்கிற பாலி அப்படிங்கிற பகுதியில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இவர் மேலே கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான வழக்குகள் இருந்துச்சு அப்படிங்கிறதால இந்தோனேஷியாவிலிருந்து இவரை காவல்துறையினர் இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிறையில் கைதியாக இருக்காரு சாதாரண பிளாட் டிக்கெட் விற்கிறவராக இருந்த இவரை மிகப்பெரிய தாதாக்களோட அறிமுகம் கிடைக்க வச்சது சிறை அப்படிங்கிறது தான் சிறைக்கு போய் திருந்தரவனை விட பெரிய தாதாவா உருமாறுறவங்க தான் நிறைய பேர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இந்த சோட்டாராஜனோட வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்துச்சு வீடியோல நாம மூணாவதா பார்க்க போற நபர் யார் அப்படின்னாக்க ஹாஜி மஸ்தான் இவர் மும்பையவே கலக்கின மிகப்பெரிய தாதாவா இருந்தாரு அந்த காலகட்டத்தில் மும்பையில வாழ்ந்த தாதா வரதாபாய் அவர்களோட நெருங்கிய நட்பு பாராட்டிக்கிட்டு இருந்தார் வரதாபாய் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நாம ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருக்கோங்கிறதால அவரோட வரலாறை இந்த வீடியோவில் நாம சேர்க்கல மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் ஊராட்சியை சேர்ந்த பனைக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த ஹாஜி மஸ்தான் இவரோட எட்டாவது வயதிலேயே இவங்க குடும்பம் வறுமை காரணமாக பிழைப்பு தேடி மும்பைக்கு போனாங்க அந்த காலகட்டத்திலேயே மும்பையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சைக்கிள் ரிப்பேர் செய்யக்கூடிய வேலைகள் சைக்கிள் பஞ்சர் போடக்கூடிய வேலைகள் எல்லாம் தந்தையோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அதன் பிறகு இவரு மும்பையில இருக்கக்கூடிய துறைமுகத்துல சுமை தூக்கும் தொழிலாளியா இருந்தாரு அந்த காலகட்டத்துல சுமை தூக்கும் தொழிலாளிகள் கிட்ட வாங்கக்கூடிய சம்பளங்கள்ல இருந்து மாமூல் வசூலிக்கிறதுக்காக ஒரு ரவுடி கும்பல் இருந்துச்சு ஒட்டுமொத்த தொழிலாளர்களுமே தங்களோட உழைப்பின் மூலமா வரக்கூடிய வருமானத்துல ஒரு பகுதியை அனாவசியமா ரவுடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஹாஜி மஸ்தான் ஒரு தடவை அந்த ரவுடி கும்பல தட்டி கேட்டு எதிர்த்து அடிக்க ஆரம்பிச்சாரு தாக்குதலை தாக்கு பிடிக்க மாமூல் கேட்டு வந்த மூன்று ரவுடிகள் ஓட்டம் பிடிக்க மறுபடியும் ஒரு கேங்கா இவரை தேடிக்கிட்டு வர தொழிலாளர்கள் கிட்ட பேசி இவங்களை விடக்கூடாதுன்னு எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தி திருப்பி அடிச்சு துறைமுகத்தை கட்டுப்பாட்டுல எடுத்து காமிச்சாரு துறைமுகம் அப்படின்னாலே கடத்தல் நடத்தக்கூடிய இடம் அப்படிங்கிற அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த காலகட்டத்துல ஆப்கானிஸ்தானை சேர்ந்த கரிம்லாலா அப்படிங்கிற ஒரு மூலியமா இவருக்கு தங்க கடத்தல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த தங்க கடத்தல் மூலமா பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதி ஆனாரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை மும்பையில கட்டமைச்சும் காமிச்சாரு காவல்துறையினர் அத்தனை பேரையுமே கைக்குள்ள வச்சிருந்தாரு துறைமுகத்துல காவல் பணியில இருந்து ஓய்வு பெற்ற காவலர்கள் அத்தனை பேரையுமே தன்னுடைய பணியாட்களா வச்சிருந்தாரு அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி எங்க சோதனை நடத்துவாங்க இந்த சோதனையில இருந்து எப்படி தப்பிக்கலான்னு கிட்டத்தட்ட திட்டம் போட்டு காவல்துறையினரையே கட்டுப்பாட்டில் வச்சிருந்த ஒரு தாதாவா வாழ்ந்த ஹாஜி மஸ்தான் அவர்கள் அந்த காலகட்டத்துல கரீம் லாலா வரதாபாய் இவர்களோடையும் நெருங்கிய தொடர்புல இருந்தார் ஒட்டுமொத்த இந்திய திரைப்படத்தையும் அந்த காலகட்டத்தில் கண்ட்ரோலாவே வச்சிருந்தாரு அமிதாப் பச்சான் சூப்பர் ஸ்டார்கள் கூட இவருக்கு பழக்கம் மஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது வருஷம் மாரடைப்பால மரணம் அடைஞ்சாரு கடைசி வரையும் காவல்துறையினரால் இவரை நெருங்க கூட முடியல அப்படின்னு தான் சொல்லணும் தாவூத் இப்ராஹிம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து இது நாள் வரைக்கும் காவல்துறையினர் இவரை தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னமும் கண்டுபிடிக்கப்படல பாகிஸ்தான்ல கராய்ச்சியில இருக்காரு அப்படின்னு நம்பப்படுது ஆனா பாகிஸ்தான் அரசாங்கம் இதை மறுக்குது ஆனாலும் மிகப்பெரிய கோடீஸ்வர தாதாவா இன்னமும் இவர் பாகிஸ்தான்ல தான் இருக்காரு அப்படிங்கறத தான் இந்திய உளவுத்துறையினர் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த தாவூத் இப்ராஹிமோட வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பிறப்பு அப்படிங்கிறது மும்பைல இருக்கக்கூடிய டோங்கிரி அப்படிங்கிற பகுதியில் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் இவர் பிறந்தாரு இவரோட தந்தை இப்ராஹிம் கஸ்கர் அந்த பகுதியில காவல்துறையில நேர்மையான ஒரு காவலரா இருந்தாரு எந்த விதமான லஞ்ச லாவண்யத்துக்கும் ஆட்படாத ஒரு பரிசுத்தமான காவல்துறையை சேர்ந்த ஒருவரோட மகனா பிறந்துட்டு இவர் தாதாவான கதை தான் மிக பிரமாண்டமா இருந்துச்சு அந்த காலகட்டத்திலேயே இவருக்கு பணம் அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு பெரிய அளவுல வருமானம் இல்லை படிப்பும் இல்லை அப்படிங்கறதால சின்ன சின்ன வழிப்பறிகளை செய்ய ஆரம்பிச்சாரு வழிப்பறிகள் மூலமா காவல்துறையினர் தொடர்ச்சியா தேடிக்கிட்டு இருக்காங்க இது சரி வராது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தாதா கும்பல்ல சேர்ந்துக்கிட்டு அந்த தாதாவே போட்டு தள்ளிட்டு அந்த கும்பலுக்கு தலைவனாகவும் ஆனார் அது மட்டும் இல்லாம டி கம்பெனி அப்படிங்கிற பேர்ல ஒரு குழுவை உருவாக்கி வச்சுக்கிட்டு மிகப்பெரிய நெட்ஒர்க்கே வச்சிருந்தாரு மும்பையில் இருக்கக்கூடிய ஆள் கடத்தல் அடிதடி கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்துன்னு இவர் தொடாத சட்டவிரோத சப்ஜெக்டே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த மும்பைக்குமே ஒரு தாதாவா உருவெடுத்து மிகப்பெரிய அளவுல ஒரு தீவிரவாதி அப்படிங்கிற தொடர்பையும் உண்டாக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருடம் நடந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்புல இவருக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிறத சிபிஐ உறுதி செஞ்சு தேட ஆரம்பிச்ச பிறகு தலைமறைவானாரு தலைமறைவா இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மும்பையும் பல ஆண்டுகள் கட்டுப்பாட்டில தான் வச்சிருந்தாரு மும்பை திரைப்பட உலகத்தையே இந்த தாவூத் இப்ராஹிம் தான் இதனால் வரைக்கும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு நம்பப்படுது தொடர்ச்சியா இவரை இந்திய படையும் சரி காவல்துறையும் சரி தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா கராச்சியில பாகிஸ்தான் அரசாங்கத்தோட ஆதரவோடையும் தீவிரவாதிகளோட ஆதரவோடையும் தொடர்ச்சியா வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் சில தாவூத் இப்ராஹிம் கொல்லப்பட்டுட்டதாகவும் சொல்றாங்க ஆனா அதுக்கான ஆதாரப்பூர்வ தரவுகள் அப்படிங்கறது இல்லை அப்படிங்கறதால இன்னமும் இந்தியாவை கலக்கக்கூடிய ஒரு நபரா தான் இந்த தாவூத் இப்ராஹிம் இருக்காரு இதனால வரைக்கும் நாம பார்த்த எல்லாருமே தாதா ரவுடி இந்த மாதிரியான பட்டியலில் இருந்தவங்க இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க தொடர்ச்சியா அவங்களை பத்தி எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் நாளைய வீடியோவில் ஒட்டுமொத்த இந்தியாவையே அலற விட்ட பெண் தாதாக்களை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வரலாறு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமா இருக்கும் ஒரு பெண்களால் இதையெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு அச்சமூட்டக்கூடியதா இருக்கும் ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியா நம்மளோட இன்ஃபோஸ் எவனுக்கு ஆதரவு கொடுங்க என்னோட வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களை தேடி வரும் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த ஆதரவுக்கு நன்றி